இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்சுல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த கருத்த பிள்ளையூரை சேர்ந்தவர் ஜோஸ்வின் ராணி. ஆசிரியையான இவர் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் 4 தெற்கு கள்ளி குளத்தில் உள்ள தனது தந்தை வீட்டுக்கு வந்துள்ளார். அன்றைய தினம் இரவு வீட்டு வாசலில் தனது உறவினருடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 25 மதிக்கத்தக்க மர்ம நபர் ஒருவர் திடீரென முகவரி கேட்பது போல் ஆசிரியை ஜோஸ்வின் கழுத்தில் அணிந்திருந்த 7 தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். நகைப்பறிப்பு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இது குறித்து வள்ளியூர் காவல் நிலையத்தில் ஆசிரியை ஜோஸ்வின் ராணி புகார் அளித்தார். போலீசார் எவ்வளவு தேடியும் கடந்த 2 திருடன் சிக்கவில்லை. இந்த நிலையில் வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வள்ளியூர் காவல்துறை சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஆசிரியை ஜோஸ்வின் ராணியின் தங்கச் சங்கிலியை திருடியது யார் என்று தெரியவில்லை எனவும், திருடு போன நகையை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் காவல்துறையின் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் மற்றொரு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் மீண்டும் ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும், திருடிய நபரை கண்டுபிடித்து கைது செய்யவும் தங்கச் சங்கிலியை விரைவாக கண்டுபிடித்து ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். தங்கச் சங்கிலியை அறுக்கும் முன் அதே ஊரில் அந்த திருடன் பல இடங்களில் நடமாடியுள்ளான். சிசிடிவியில் முகம் கூட தெளிவாக தெரியும் நிலையில் போலீசார் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்தது நீதிமன்ற வட்டாரத்தை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்சுல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ்.